Please don't disturb him now. And no more questions. Bring him.
Your Honor, Kotil Ungal Moon, Ajar Pata Paterkum in the Ram, Bangarman or Kutavali. In the Ramum, Avarodi and Nanbaragalana, Imran Arun, January Padanindam, the year of Padur Maniki, Mumbai Police Commissioner Yetsan Sinnave, Yirakam Ilamal, Kudurumaga Kolesi Dargal, AK-47 Pondra Aidangalayum, Vedigundagalayum, Sarva Sadaranamaga Payan Badatum in the Ram Pondra Gelandagalke, Ningal Varangam Tirpe, or Paramaga Mayavindum, Nermayana Police Adigari, Mirgatanamaga Kolesi in the Ramuke. That's all, Your Honor. இதுவரைக்கும் கிடைத்த சாட்சி ஆதாரங்களை நன்றாக பரிசீலனை செய்ததில் இந்த கோர்ட் ராமை குற்றவாளி என்று கருதி மேற்கொண்டு விசாரணை முடியும் வரை காவலில் வைக்கும்படி தீர்ப்பளிக்கிறது. Shankar takes a long run up and comes to both the wrong, who's batting on 44. Hey. Ball pitching outside the outside. He times it superbly and it's four through the gap. Come on, boys. Yeah, bet betting la. Ram century adipa. One bike 10 rupees kudukuren. Enna vadi vela kattriya? Edhukuma betting. Ram nichaya century adipa. Hello. Century adik maatan. Avlo scene kadaiyadu. Too bad. Indha varam century varam. Mr. Uday. Ganguly century miss pannala, Sachin century miss pannala. Ana Ram no chance. Bet kattriya? Okay. Anga paaru. ஒரே ஒரு ரன் அடிச்சா செஞ்சுரிடா நில்லுடா 5:30 மணிக்கு ஒரு நிமிஷம் லேட்டா வீட்டுக்கு போனா அங்க எங்க அப்பா செஞ்சுரி அடிச்சிடுவாரு ஓகே டேக் இட் ஈஸி மேன் கவலைப்படாதே சகோதரா ஓ Good evening, Daddy. Good evening, Gayatri. Phone ada vandicha? Vandhadu, Daddy. Vijayalakshmi panna. Vijayalakshmi? Yen classmate. Usually girl. Naan kettadhu unakku illa. Enakku vandhadhaan ketta. Vandiruchu. Ungalku coffee. Indanga. Vaanga. Enga unga paiyan? Room la dhaan irukka. Idha kootu varen. No. Naane poren. Naanga rendu perum sendu. இந்த காபி ஷேர் பண்ணிக்கோ வேணாக இத நீங்க குடிங்க அவனுக்கு வேற காபி கொடுங்க ராஜேஸ்வரி ரத்தத்தை ஷேர் பண்ணிட்டு போறத பையன் இல்லையா காபியும் ஷேர் பண்ணிக்கறோம் ஃபார் எவ்ரி ஆக்சன் தேர் இஸ் an equal and opposite reaction சப்போஸ் இஃப் யூ த்ரோ ஆன் ஓ டாடி நீங்களா குட் ஈவினிங் எப்போ வந்தீங்க நான் வந்த விஷயம் கூட தெரியாத அளவுக்கு கவனமா படிக்கிற உன்னை பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு அண்ணனைக்கு போஷன்ஸ் அண்ணனைக்கு முடிச்சுட்டா எக்ஸாமினேஷன்ல செஞ்சுரி அடிக்கலாம் செஞ்சுரியா அது அதான் 100க்கு 100 மார்க் வாங்கலாம்னு சொல்றேன் வெரி குட் வெரி குட் தேங்க் யூ
காபி குடிட்டீங்களா? நான் காபி குடிட்டேன். நீ போய் காட்டன் அண்ட் டெட்டல் குடிட்டு வா. காட்டன் அண்ட் டெட்டலமா? நான் வரதுக்குள்ள வீட்ல இருக்கணும்ங்கற டென்ஷன்ல அவன் சுவர் ஏறி குதிக்கறப்ப உள்ளங்கையில நல்லா அடிபட்டிருக்கு. எவ்வளவு நல்ல பையனை பெத்து வச்சிருக்கற. பாவம் போய் பேச கூட அவனுக்கு தெரியல. அவனுக்கு போய் பேச தெரியாது. உங்களுக்கு பசங்களை எப்படி வளக்குறதுன்னு தெரியாது. எல்லாரும் பசங்களை அன்பு காட்டி வளத்தா நீங்க மிரட்டியே வளக்குறீங்க. இப்படி மிரட்டறதனால தான் இதெல்லாம். பயங்கிறது அஸ்திவாரம் மாதிரி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் அஸ்திவாரம் தேவை. பில்டிங்க்கு அஸ்திவாரங்கிறது எவ்வளவு முக்கியமோ, பசங்களுக்கு அப்பா அம்மாங்கிற அஸ்திவாரம் அவ்வளவு முக்கியம். பசங்களை நான் மிரட்டுறதும் அவங்கள திட்டுறதும் அவங்க நன்மைக்கு தானே தவிர கெடுதலுக்கு இல்ல. ராஜேஸ்வரி, அவன் இன்ஜினியர் ஆகணும்னோ டாக்டர் ஆகணும்னோ நான் ஆசைப்படல. அவன் ஒரு நல்ல குடிமகன் ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம், தாண்டி குதிக்கிறது ஆஞ்சநேயர் தானே தவிர ராமன் இல்லைன்னு ஒரு ராம் கிட்ட சொல்லு. இந்த நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, எஸ் சப்போஸ் நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதை நட்புன்னு சொல்லுவாங்க. வாவ், என்ன அற்புதமான கருத்து. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். அதே முத்தத்தை உங்க பொண்ணுக்கு கொடுத்தனா அத காதல்னு சொல்வாங்க. பார்ட்டிகல் கேன்சல், முத்தம் கேன்சல். இவ்வளவு நல்ல கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத நீ எல்லாம் ஒரு ஸ்டூடண்டா. ஸ்டூபிட் ஹூக்கர். ஓ ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். காதல் ரெண்டு மனசுக்கு நடுவுல பிறந்து பணம் மரம் மாதிரி வான அளவுக்கு வளர்ந்து காதலர்கள் வாழ்க்கைக்கு நிழல் தரும். ஆனா நட்பு ரெண்டு மனுஷங்க நடுவுல பிறந்து அரச மரம் மாதிரி அகண்டு விரிஞ்சு வெயில தவிக்கிறவங்களுக்கு நிழல் கொடுக்கற சக்தி ஆகும். தன்னை தேடி வரவங்களோட வாழ்க்கைக்கு ஊக்கத்தை கொடுக்கும். காதல் தான் உயரத்துல இருக்கேன்னு கர்வப்பட்டா நட்பு தான் விசாலமா இருக்கேன்னு சந்தோஷப்படும். வாவ், வண்டர்ஃபுல். ரொம்ப ஆழமான கருத்து. கீப் இட் அப். தேங்க் யூ. நீங்க செஞ்ச இந்த உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க முடியாது சார். இதுல நான் செஞ்சது என்ன சார் இருக்கு? டாக்குமெண்ட் சரியா இருந்தது லோன் சாங்ஷன் பண்ண. நீங்க நினைச்ச இந்த இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சு கேர்ஃபுல்லா வேலை செஞ்சு பேங்க் லோனை அடைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் வரும். உங்க கம்பெனி பேரை சொல்லி 10 பேர் பிழைப்பாங்க. நாங்க இதுவரை எத்தனையோ பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வெறுத்து போயிட்டோம். ஆனா ஒருத்தர் கூட எங்களை சரியா கவனிக்கல. உங்களை மாதிரி அன்பாவும் பேசல. எல்லாரும் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொன்னவங்கதான். நீங்க மட்டும்தான் எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு லோன் சாங்ஷன் பண்ணீங்க சார். அதுக்காக விஜய் என்னங்க சார் வச்சுக்கோங்க. லஞ்சமா? ஐயோ, இது வந்து ஒரு சின்ன அன்பளிப்புன்னு வச்சுக்கீங்களேன். இங்க பாருங்க, ஒருத்தன் தனக்கு சம்பந்தத்தில் இருக்கிறவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா அது கிஃப்ட்டுக்கு சமமாகும். ஒரு பெரிய மனுஷன் இல்லாதவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாகும். ஒருத்தன் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா அது லஞ்சத்துக்கு சமமாகும். இத லஞ்சம்னு சொல்றதா பிச்சைன்னு சொல்றதா? நான் என்றைக்குமே இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. என் பேக்கெட் நிறைய பணம் இருக்கிறது சம்பள நாளில் மட்டும்தான். இங்கே பாருங்க, 50 ரூபா. எதுக்கு தெரியுமா? எப்பயாவது ஆஃபீஸ் கார் ட்ரபிள் கொடுத்தா ஆட்டோ சார்ஜுக்காக. சாரி சார், உங்களையும் எல்லார் மாதிரியும் நினச்சிட்டோம். கடவுளர்களால் நிச்சயம் உங்களுக்கு எந்த குறையும் வராது சார். நீங்கள் கொடுக்குற பணத்தை விட அன்பு தான் எனக்கு முக்கியம். சரிங்க சார், நாங்க போயிட்டு வரோம். விஷ் யூ குட் லக். நோட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா நீ? ஓ, பண்ணிட்டேனே. கண்ணே, என்னால முடிஞ்ச சின்ன காணிக்கை. சீ, இடி, உனக்கு வெக்கமா இல்ல? இவரோட என்னடி பேச்சு? வா போலாம். நீ இடி, உங்களுக்கு அக்க தங்கச்சிங்கள உங்களை மாதிரி ஆளுங்களை வெட்டி கூறு போட்டாலும் தப்பு இல்ல. பொறுக்கி நாயே. சீ, ஸ்டூபிட். ஏய் மாமே, காந்தி வரண்டா. டேய் காந்தி. என் பேர் காந்தி இல்ல, கோபால். நா மச்சான், வாய் நீல் டேய். இங்க வா சார். நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். டெய்லி தானே காலேஜ் போறேன். நீ கோலி இல்லல? வா. என்ன சார் இது, ஷர்ட்ட பாடாக்கிட்டீங்க? ஐ தோடா காந்தி கோவம் வருது. என்ன சார் இது, கலர் பூசுறீங்க? புக்கை கொண்டா சார். வேண்டாம் சார், அதுல விளையாடாதீங்க சார். இறா பாக்கலாம் சார். அது இம்பார்ட்டன்டான புக் சார். ப்ளீஸ் சார். என்னடா இம்பார்ட்டன்ட்? போங்க சார். புக்கெல்லாம் கீழே போட்டீங்க. வெத்து புக்கே புக்கே மிதிக்கிறீங்க. சரி, டேய் கோபால், என்னடா என்னாச்சு? அவனை பாடுறான் என் ஷர்ட் புக்கு என்ன. ஹலோ. என்னதெல்லாம் பண்டிகை? ஹோலி பண்டிகை. அது நேத்தே முடிஞ்சிருச்சு. ஏ மச்சான், விநாயக சதுர்த்தியும் தசரா பண்டிகையும் 10 நாள் கொண்டாடலாமா? ஹோலி மட்டும் 2 நாள் கொண்டாட கூடாதுன்னு ஹீரோ சார் சொல்றாரு. அதை கேட்க நீயாடுறா?
இவனோட ஃப்ரெண்ட். இவன் மூஞ்சில கலரோட பீச்சங்க இவை. ஏன் மேல நீங்க கலர் அடிச்சா உங்க உடம்பு பூரா ரத்தம் ஆயிடும். ஐ ரத்தமா? ஏ டோமரே அச்சிருவியா? யார்கிட்ட பேசுற தெத்தா? காந்தி கிட்டயோ சுபாஷ் சந்திர போஸ் கிட்டயோ பேசல. ஏய் இன்னொரு வார்த்தை அதிகமா பேசின சொப்ப சுருங்கிறோம். போட வீட்டுக்கு, வீட்டுக்கு போட போடாச்சலாம். எங்கம்மா வாழ்ந்தாலும் அம்மா தாண்டா அம்மா அத்தான்னு பேசுறதங்க அத்த முதல்ல நிறுத்து அம்மாவனே இல்ல புடுங்கி கையில கொடுத்துருவேன் ஓ பிரசாந்தமூர்த்தையே அக்னியேஸ்வாஹா ஓம் தேஜோநிதயே அக்னியேஸ்வாஹா ஓம் சுகஸ்வரூபிணே அக்னியே ஸ்வாஹா ஓம் அகண்ட பரமாத்மனே அக்னியே ஸ்வாஹா எவண்டா என் பசங்கள வச்சது வெள்ளவாட மூர்த்தியே ஏய் ஒன்பதுக்கு போறதவனே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்து இருக்க ஒக்காடா ஓலி வெள்ளவாடா மாமா ஏய் மாமாட உள்ள என்னடா பண்ற தில்லுந்தா வெள்ளவாடா
இதோடா பாப்பா யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்க யாரனு அப்புறமா சொல்றோம் முதல்ல உன் பையனை வெளிய அனுப்பு எதுக்கு என்னாச்சு பருப்பு துண்ட உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எலும்பு கடிக்கிறானே எவ்வளவு திமிர் இருக்கா இங்க பாருங்க வீட்ல சுபகாரியம் நடந்துட்டு இருக்கு சும்மா தகராறு பண்ணாதீங்க சும்மா தகராறு பண்றதுக்கு எங்க என்ன கேன பசங்க நடிச்சிட்டுங்கறியா அடிங்க உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு வர சொல்றா அவனே ஏய் மண்டைய உடைச்சு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க வெல்ல வாடா இங்க பாருங்க என் பையன் இந்த மாதிரி தகராறுலாம் செய்ய மாட்டான் நீங்க ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கீங்க தப்பா ரைட்டா அப்புறம் பார்க்கலாம் ஏய் நீ ஒரு அப்பனை பொறுந்துட்டா வர வெளிய அவனுக்கு பதிலா நான் உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன் தப்பு நடந்து போச்சு இதோட இத விட்டுருங்க என்னத்தோட சொல்றேன் இவன் மண்டே ஓசன்ட்டான் இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ வந்து காப்பாத்துவியா ஐ நம்மால உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன் பீஸ் பீஸா விட்டுட வேண்டாம் நாய வேண்டாங்க நீங்க ஆத்திரப்படாதீங்க நான் அவனுக்கு புத்தி மதி சொல்றேன் என் பேச்ச கேளுங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் வேணும்னா உங்க கால விட்டுனா அதான் கால்லயே ஊன்ட்டான்ல போ பழிச்சு போ ஏய் உங்க அப்பா மாதிரி அடங்கி போனா பழிச்சுக்குவேன் இல்ல உன் குடும்பத்துல ஒருத்தர் விடாம நாசம் பண்ணுவேன் ஜாகிரத எனக்கு தேவையான இந்த அவமானம் என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் எவன் காலையும் விழுந்ததில்லை ஆனா இன்னைக்கு நீ பண்ண தப்புனால தெருவுல சுத்துற பொறுக்கிங்க காலம் எல்லாம் பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா பெத்தவங்க செத்து போன புள்ள கொல்லி வச்சு இறுதி சடங்கு செய்வான் ஆனா நீ உயிரோட இருக்கிறப்பவே எங்களை எரிச்சிட்டியடா நாங்க உனக்கு என்ன அநியாயம் செஞ்சோம் நாலு பேரோட தகராறு பண்ணா ரவுடி ஆகலாம் லட்சங்களை சம்பாதிச்சா லட்சாதிபதி ஆகலாம் கோடிகளை சம்பாதிச்சா கோடீஸ்வரன் ஆகலாம் ஆனா மனசை ஜெயிக்கிறவன் தான் இந்த உலகத்துக்கே அதிபதி ஆவா அந்த மனசை ஜெயிக்கலன்னா நீ மனுஷனே இல்ல ஆகவும் முடியாது அம்பி தோபார ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு மூணு வேளையும் காயத்ரி ஜபம் பண்ணி மந்திரங்களை சொல்றதுனால மட்டும் ஒருத்த பிராமணன் ஆகிறது இல்ல பிராமணனுக்கு முக்கியமா வேண்டியது ஒழுக்கம் அதை விட முக்கியம் பொறுமை பொறுமை இல்லாதவனுக்கு பிராமணனா இருக்கவே தகுதி இல்ல நம்ம மும்பை ரீஜனல் ஆபீஸ் மேனேஜர் தன்னோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி பேங்க் கணக்கு வழக்கில் நிறைய ஊழல் பண்ணிருக்காரு சோ ஹி ஹஸ் பீன் சஸ்பெண்டட் அந்த இடத்துல ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் சின்சியர் ஆபீஸரை போஸ்டிங் செய்யணும்னு சொல்லி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல உங்க பேரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் சோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் வித் பிளஷர் சார் நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவேன் குட் ஒன் மோர் திங் நீங்க இங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிட்டோம் தேங்க்யூ வெரி மச் சார் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ இப்போதான் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர்னா எப்படி ஏய் அங்க என்ன முணுமுணுக்குற சொல்ல வந்தத சத்தமா சொல்லு ஒண்ணு இல்லங்க இப்படி திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர்னா பசங்க படிப்பு கெட்டு போயிடும்டா படிப்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல பசங்க கெடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னா நான் என்ன கெட்டு போயிட்டேனே ஆஹா இல்லப்பா ரவுடித்தனம் செஞ்சு நாலு பேர் மண்டையை உடைச்சி நல்ல வேலை செஞ்சிருக்கிற லக்கேஜ்லாம் எடுத்து போய் ஹரியா டோன்ட் வேஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு மும்பை சார் யூ ஆர் ரியலி கிரேட் சார் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த நீங்க இன்னைக்கு மும்பையில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கீங்க கேசட் கம்பெனி வியாபாரத்தில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்கீங்க இப்படி பாராட்டுறது எனக்கு பிடிக்காது சாரி சார் இன்னைக்கு நான் இந்த அந்தஸ்தில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட உழைப்பு லண்டன்லேருந்து வர வேண்டிய செக் வந்துருச்சா வந்துருச்சு சார் ஈவினிங் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் சார் ஓகே ஹலோ நாளைக்கு எனக்கு 25 லட்சம் வேணும்
உங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சுக்கிட்டியா? குடுத்து வச்ச மாதிரி கேக்குற? இந்த தாவூதுக்கு கொடுத்த பழக்கம் இல்ல, வாங்கிதான் பழக்கம். கொடுத்தவன் பொழிச்சுப்பான், கொடுக்காதவன் சம்ஜா. எங்க தாவூத் பாய எதிர்த்தவ இது வரைக்கும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்ல. தலுங்க தலுங்க, ஏய் இன்ஸ்பெக்டர், ஓவரா நடிக்காத. தெருவுல போற ஒவ்வொருத்தனையும் நாயை சுடுற மாதிரி சுட்டு பொசுக்கறானுங்க. நீங்க என்னையா பண்றீங்க? ஸ்டேஷன்ல என்னையா புடுங்குறீங்க? ரொம்ப அதிகமா பேசுற. என்னதயா அவர் சொன்னது? தப்பு என்ன இருக்கு? நீங்க போலீஸ் வேலைக்கே லாயக்கு இல்ல. வீட்டுக்கு போய் சேலையை கட்டிட்டு மூலையில உட்காருங்க. ஷட் அப். எங்களை என்ன இழிச்ச வாய் நினைச்சுக்கிட்டியா? கொலகாரங்களை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அரசியல்வாதிங்க தூக்கி போடுற எலும்பு துண்டு காசு போடுற நாயங்க நீங்க. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஏய் கான்ஸ்டபிள், இவன சீவுல ஆத்தியா. இன்ஸ்பெக்டர், உண்மையா சொன்னா எரியுதா? ஏண்டாவ என்னடா சொன்ன? என்னடா சொல்ல சொல்லு. போட்டாங்க இன்ஸ்பெக்டர் சார். பாடிய போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எஸ் சார். பேச வந்துட்டானுங்க பாஸ். ஏய் இன்ஸ்பெக்டர், This is India, hey Ram, this is India, this is India. எங்கேயும் தீமை, என்னாச்சு நேர்மை, அன்பிங்கு போச்சு அஞ்ஞானமாச்சு. எங்கடா காந்தி, எங்கடா சாந்தி, வெளியிலே ஏந்தி. நம்ம லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுச்சா? இறங்கம்மா. ஆ அந்த பைய கூட ராஜஸ்ரீ, லக்கேஜ்லாம் பத்திரமா பாத்துக்கோ. தெரியாத ஊரு, இதான் மிஸ் ஆயிட போகுது. என்னங்க எங்க பார்த்தாலும் போலீஸ்? அதான் எனக்கு புரியல. இரு அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். எஸ்கியூஸ் மீ. எஸ் கையே. வாட்ஸ் கோயிங் ஆன் சார்? ஷேர் மே கர்ஃபியூ லகா ஹுவா ஹை. ஆப்கோ கஹாஂ ஜானா? விலே பாலே. ஆப்கோ சுபஹ் தக் யஹீ ரஹனா ஹோகா. ஆப் கஹீ நஹீ ஜா சக்தே. தேங்க்யூ சார். என்னங்க சொல்றாங்க? சிட்டி ஃபுல்லா கர்ஃபியூ இருக்கா? காலைல வரைக்கும் இங்க தான் இருக்கணும். ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் இந்த மும்பை கிம்பை எல்லாம் வேண்டான்னு. என் பேச்ச யாராவது கேட்டாதானே? வாய முடியா. நாளைக்கு கர்ஃபியூ இருந்தா நாம எப்படிங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. ஆனா அவசியமா ஏன் நீ கவலைப்படுற? நாளை காலையில கண்டிப்பா ஆபீஸ்ல இருந்து கார் வரும். அப்படியும் ஒருவேளை வரலன்னா டாக்ஸி பிடிச்சிட்டு போயிடலாம். வாங்க இப்படி உட்காரலாம். காயத்ரி வா. ஆமா. ஐயோ கடவுளே. உட்காருங்க உட்காரு. அந்த பெட்டி எடுங்க. என்னமோ ராத்திரி வர முடியல. பரவாயில்ல வந்துட்டல. ஆமா சிட்டில ஏன் கர்ஃபியூ போட்டிருக்காங்க? மும்பை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. பணத்துக்காக இங்க வாரத்துக்கு 7-8 கொலைங்க நடக்கும். இந்த மாசத்துல இது 30வது கொலை.
நேத்து கூட கேசட் கம்பெனி வீரர் அசோக்குமார சுட்டு கொன்னுட்டாங்க. அதனால ஊரெல்லாம் ஒரே கலவரமா இருக்கு. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் மர்டர் நடக்குதுன்னு சொல்றாங்க. இங்க எப்படி இருக்குது? எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொலகாரங்க ரவுடிங்க இல்ல, நம்மள மாதிரி மனுஷங்க தான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த சிட்டில வாழலையா ராஜேஸ்வரி? ஏதோ கொஞ்ச நாளைக்கு பயமா இருக்கும், அப்புறம் எல்லாம் தானா பழகி போயிடும். பேக் எப்படி கொடு. அம்மா நான் குளிக்க போறேன். காயத்ரி இங்க வா. என்ன? இந்த துணியெல்லாம் வாஷிங் மெஷின்ல போடு. என்னன்னு உன் வேலைக்காரி நினைச்சியா? வர வர உனக்கு வாய் நீளமா போச்சு. சாரி நான் போட மாட்டேன். போட போறியா இல்லையா? மாட்டேன்னு சொல்ற. அம்மா ஏர் பேக் எங்க வச்ச? என்ன ஜரகிம்? நம்ம எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு யஷ்வந்த் சின்னா வந்திருக்கான். யஷ்வந்த் சின்னாவா? வாட்ஸ் தி பொசிஷன் சார்? நாங்க இந்த ஃபுல் பில்டிங் நாலா பக்கம் ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தோம், அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல சார். அந்த தீவிரவாதிகள் எல்லாம் 10வது மாடியில பதுங்கி இருக்காங்க சார். அவங்க கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு. மகாவீர் சார், டேக் த பொசிஷன் சார். டேக் த பொசிஷன். எஸ் சார். Thank you.
மரியாதையா நீ எங்ககிட்ட சரண்டர் ஆயிடு. தப்பிக்க முயற்சி பண்ணாத. உன் கையில மாட்டறத விட நான் சாகறதே மேல். உயிரே போனாலும் உன்கிட்ட மாட்ட மாட்டேன். ஏய் நில்லு. நம்மு. டோன்ட் டு தட். நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். பைத்தியக்காரமா எந்த முடிவும் எடுக்காத. செத்துட்டான் சார். உயிரோடு இருந்தா மட்டும் பிரதமர் ஆயிடுவான. தழுவி இந்த நந்தவன சாலையிலே யார் இந்த குருவி கவிதை சிந்தும் அருவி இந்த கான்கிரீட் சோலையிலே யார் இந்த அழகி காதல் நெஞ்சு தழுவி இந்த நந்தவன சாலையிலே யார் லைக் அப்பியரன்ஸ் color, state, etc. The substance does not alter in its chemical character. For example... May I come in, sir? Yes. Are you from Tamil Nadu? Yes, sir. Please take your seat. Thank you, sir. For example, water on heating becomes steam. Steam on cooling gives liquid water. Similarly, ice melts on heating. Liquid water is converted to ice. Water on heating becomes steam. Steam on cooling gives liquid water. Okay, students, over for the day. Excuse me. Yes. Hi, I'm Anand. I'm Ram. I'm from Tiruchi. Oh. Enga appa contractor. Naanga 15 varshama inda oorla dhaan irukkom. காலேஜுக்கு வந்ததுலேருந்து யாராவது தமிழில் பேச மாட்டாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். லக்கியாக நீங்கள் கிடச்சிங்க. ஆமாம், கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? ஜஸ்ட் 10 டேஸ் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் உங்கள் நோட்ஸ் தரீங்களா? டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நமஸ்கார் யாதவ் பாய். சலாம். மார்னிங்ண்ணா. ஹாய் யாதவ். ஹாய். நீங்கள் தனியாக இருக்கீங்களா ஃபேமிலியோட? ஹாய் யாதவ். குட் மார்னிங் யாதவ். குட் மார்னிங் யாதவ் பாய். யாராவ? இவன் நம்ம காலேஜ்ல புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடண்ட் யாதவ் பாய். ஹாய், ஐம் ராம். நாளைல இருந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிச்சிர வேண்டியதுதான். மெண்டல் மத்தி இருக்கானே. யாரோ கிளாஸ் போலியா? விஷ் பண்ண விஷ் பண்ண மாட்டேங்கறா. வர ட்ரக்ஸ் எல்லாம் காலேஜுக்குள்ள ஒழுங்கா வர மாட்டேங்க யாதவ். இதுவே அதிகம். ஆமா, நேத்தே காலேஜுக்கு வரல. கொஞ்சம் வேலை இருந்தது. நம்ம எலெக்ஷன் டேட் ஃபிக்ஸ் ஆச்சா? ஆ, டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவன் யாதவ் யூனியன் லீடர். இவன் பேட்ச்ல படிச்சவங்க எல்லாம் எப்பவோ பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா இவன் என்னடானா பாஸ் ஆகாம லோஃபர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். பொலிட்டிக்கல் லெவல்ல கூட இவன் பெரிய ஆளு. ஆனந்த், நாம இங்க வந்தது படிக்கிறதுக்கு. பொலிட்டீஷியன்ஸ்க்கும் குண்டாஸ்க்கும் பயப்படுறதுக்கு இல்ல. முதல்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு புத்தி இல்ல. மும்பை சிட்டில நோ என்ட்ரி ஃபார் ஆட்டோஸ்னு போர்டு வச்சதுக்கு பதிலா காலேஜ் கேம்பஸ்க்குள்ள நோ என்ட்ரி ஃபார் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் குண்டாஸ்னு போர்டு வச்சிருக்கணும். பில் பே பண்ணு. ஓம் பில்ல நான் ஏன் கொடுக்கணும்? என்ன பத்தி சொல்லலையா? ஓவர பேசுற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் பில்ல கட்டிடுவான், நீங்க போங்க. அவன் என் ஃப்ரெண்ட் தான். காலேஜுக்கு புதுசா சேர்ந்திருக்கான். உங்களை பத்தி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன். பில்ல அவன் கட்டிடுவான், நீங்க போங்க. அவன் கண்டிப்பா பில்ல கட்டுவான், நீங்க போங்க ப்ளீஸ். என்ன பத்தி சொல்லிவே? யாதவ் பாய், அவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்க போங்க. ஆனந்த், இந்த பில் நான் பே பண்ண மாட்டேன். ராம், ஜஸ்ட் ஃபர்கெட் இட். பில்ல நான் கொடுக்கறேன். நீ கொடுத்தாலும் நான் கொடுத்தாலும் ஒண்ணுதான். இருந்தாலும் அவன் சாப்பிட்டு நாமே கொடுக்கணும். கொடுத்தாகணும். ஏன்னா திஸ் இஸ் மும்பை. அம்மா துளசி, தாயே துளசி, எம்மை இமை போல காப்பாய் ஸ்ரீ துளசி.
அழகி காட்டு வள்ளி குரத்தி இந்த பாங்கரா பாதையிலே யார் இந்த பருத்தி சந்தம் சொல்லும் பொருத்தி இந்த பாப் சாங் மேடையிலே இதயம் என்னும் தேப்ரிகார்டர் துடிக்குதே இனிய குயிலின் குரலை கேட்க ஏங்குதே ஹலோ பிரதர் என்ன அந்த பொண்ணை பார்த்த உடனே காதலுக்கு மரியாதை படத்துல வர விஜய் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற ஃபீலிங் இல்ல ஷாக்கிங் அந்த வீட்ல இருந்து தமிழ் பாட்டு கேக்குது இல்ல அதான் அவங்க தமிழ்காரங்க தான் பேரு துளசி உனக்கு எப்படி தெரியும் தண்ணி போட்டா ஆம்பளைங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்களோ சோறு போட்டா உண்மையை பேசுற சாப்பாட்டுறாம அந்த வீட்டுல இருக்கான் எவன் அவன் ஹாய் ஹாய் வாட் இஸ் யுவர் நேம் செல்ல பேரு டிம்பு உண்மையான பேர் பழனி சிங் என்னது நான் பிறந்தது பழனில அங்கிள் அதனால தான் எங்க அப்பா எனக்கு அந்த பேர் வச்சாரு நல்ல வேளை வத்தல குண்ட பிறக்கல ஏங்க வத்தல குண்டு சிங்ன்னு பேர் வச்சிருப்பாரு சரி உங்க வீட்டுல யார் இருக்காங்க நாயி பூனை புறா மனுஷங்கள நானு எங்க அக்கா எங்க அம்மா எங்க அப்பா ஓஹோ இப்ப வந்து எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட கீழே பேசிட்டு இருக்காங்க எங்க அப்பா உங்க அப்பாவோட ஜாக்கிங் போயிருக்காரு ஓகே நான் லா படிக்கிறதுக்காக மெட்ராஸ் வந்தேன் அங்க ஒரு தமிழ் பொண்ண பார்த்தேன் அவள காதலிச்சேன் அங்க லா பிராக்டிஸ் பண்ணேன் இப்போ இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு சரி சார் எல்லாரும் சாயங்காலம் பார்க்கலாம் நான் முதல்ல எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் இப்ப எல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க நீங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறது எங்க அதிர்ஷ்டம் வரேங்க இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா சாயந்தரம் கோயில்ல பூஜை இருக்கு சேர்ந்து போலாம் சரி என்னமா இது பொட்டு கூட வச்சுக்காம கோயிலுக்கு வந்திருக்க வருஷத்துக்கு முன்னாலதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு வந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது எங்க மாப்பிள்ள கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு வீட்டுல இருந்தா அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான்னு மாறுதலுக்காக நாங்க தான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கோம்
என்னால நம்ப முடியல. நீங்க பரவாயில்ல, எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? எவ்வளவு அலைங்க அடிச்சாலும் அசையாம இருக்கிற இந்த கல்லு மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் தலைவிதி இப்படின்னு எழுதி வச்சிருக்கான். நெருங்கினவங்க செத்துட்டா வேதனை படுறது சகஜம்தான். ஆனா இல்லாதவங்களுக்காக இருக்கிற வாழ்க்கைய பாழாக்கிக்க கூடாது. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொன்னார் கண்ணதாசன். நடந்ததை நினைச்சு வேதனைப்படாம இனி நடக்க வேண்டியதை பாருங்க. போறவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பணும், வர்றவங்களை அன்போடு வரவேற்கணும். இதுதான் வாழ்க்கை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். மீதி வாழ்க்கையாவது நமக்கு ஆறுதல் சொல்றவங்களுக்காக வாழணும். நீங்க இப்ப சொல்றது உண்மைதான். ஆனா அந்த சூரியனை பாருங்க, தனக்கு இந்த உலகத்தோட சம்பந்தம் இருக்குன்னு அதுக்கு தெரியும். ஆனா அந்த பந்தத்தை அறுத்துக்கிட்டு கடல்ல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சூரிய கடலுக்குள்ள போறது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு இல்ல, காலையிலிருந்து சாயங்காலம் வரை இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்து களைச்சு போய் கடலுங்கிற அம்மாவோட மடியில தூங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. காலையில மறுபடியும் வரும், இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தரும். உங்க வாழ்க்கையும் நிச்சயம் விடியும். உங்களுக்கு யாரும் இல்லைங்கிற வேதனையை மறந்துடுங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். கடவுள் எப்பவும் நல்லவங்களை தான் சோதிப்பாரு இல்ல? ஆமாண்ணா. நம்ம பக்கத்து வீடு துளசி வாழ்க்கை கூட அப்படித்தானே? உன்னதான் கேக்குறேன். இரு அம்மாவை கேட்டு சொல்றேன். நான் உன்ன கிட்ட அம்மாவை கேக்குறேன்னு சொல்றீங்க? செருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செருப்பு வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே? உன் அண்ணனோட சிபாரிசு வேணுமா? வா வாங்கி தர. ஏய் காயத்ரி, இதோ இருக்கு பாரு, எது வேணுமோ வாங்கிக்க. நீ வந்து என் கூட படுக்கறியா? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தங்கச்சி வந்து படுக்கறியான்னு அப்துல் பாண்டி மேல கை வச்சா பேசிட்டு இருக்கீங்களா? மரியாதை அங்கிருந்து போயிடும், குடல வாங்குவேன். தனியா போயிடும், மரியாதையா போயிடு. தகராறு வேண்டாம். என்ன நியாயம் முடிட்டு போடங்க? வந்து எப்படியா பையா? Oh!
நிலுங்க, மரியாதைய நிலுங்க. அவங்களை புடிங்க. என்னாச்சு சார்? தோஸ் பீப்பிள், நாங்க செருப்பு வாங்க வந்த இடத்துல அவங்க என் பொண்ணு கிட்ட தகராறு பண்ணாங்க சார். நீங்க இந்த ஊருக்கு புதுசா? ஆமாங்க. இங்க பாருங்க, இது மும்பை சிட்டி. இந்த மாதிரி ஆளுங்க கூட தகராறு பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. யூ ஷுட் கம்ப்ளைன்ட் டு தி போலீஸ். இந்த மாதிரி வேலைகளை செய்ய நாங்க தான் இருக்கோம்ல. சாரி சார். இளரத்தன்ல உனக்கு கோபம் வர்றது சகஜம். டோன்ட் ரிபீட் திஸ். ஓகே சார். பை தி வே, உங்க வீடுங்க? வீலே பார்லே. எங்க அப்பா விஜய பேங்க்ல ஆபீசர், பேரு ஜெகநாதன். நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி மும்பைக்கு வந்தோம். வாங்க, என் வீடு அங்கதான். நான் டிராப் பண்றேன். Damodar, yes sir, take them to the chokies and keep in touch with me. Okay sir. Karanga. Sir, neenga eppadi tamil la? Na Coimbatore la 10 varsha assistant commissioner ah vela paatha. Oh, please now. Sir, idha saranga veeda. Varo sir. Inniki neenga senja udaviye marakka mudiyadhu. Idhila yen udavi enna irukuma? It's my duty. Damn. அநியாயத்தை எதுக்குறது ஒவ்வொருத்தனோட கடமை. ஆனா ஆபத்தான வேலையை செய்யறது பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது மும்பை, இங்க வாய் பேசாது, கந்தம் பேசும். பி கேர்ஃபுல். ஓகே சார். இஃப் யூ ஹாவ் எனி ப்ராப்ளம் இன்ஃபார்ம் மீ. அதான் என் வீடு. ஓகே சார், தேங்க்யூ. டேக் கேர். வரமா, போயிட்டு வாங்க. எதுவும் பேசாத. அது இல்ல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ராம், யார்கிட்டயும் தகராறு பண்ணாதேன்னு கேட்டியா? என்ன போலீஸ் கார்ல வந்தீங்க? அடி வேறப்பட்டிருக்கு? ஒண்ணு இல்லங்க. கேட்டது உண்டா இல்ல சொல்லுடா. யார் அடிச்சு, யார் கூட தகராறு பண்ண? நான் ஒண்ணும் அனாவசியமா தகராறு பண்ணல. அப்ப அவசியமா பண்ணுங்கறியா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம் ஒரு வாய் சோறு தானே தவிர பிடிவாதமும் ஆவேசமும் இல்லடா. எந்த ஒரு அப்பனும் பையன் இருக்காங்கிற தைரியத்தோட வாழணுமே தவிர பையன் இருக்கானுங்கிற பயத்தோட இல்ல. இவ்வளவு வயசாயும் இன்னும் வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையே. வாழ்க்கைன்னா பேங்க்ல வேலை செய்யறது இல்ல, வாழறதுன்னா பணத்தை எண்ணி பாக்குறது மட்டும் இல்ல. ஆனா மனுஷனுக்கு இருக்கிற நிஜமான பேங்க் நல்ல நடத்த, அது இருந்தா எதிர்காலத்துல நல்ல வாழ்க்கை அமையும். இல்லைன்னா அந்த அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிடும். எப்ப பார்த்தாலும் நான் தப்பு செய்யறேன்னு திட்டுறீங்களே தவிர நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த கடைக்கார தங்கச்சி என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? சொன்னா சொன்னா சொல்லட்டும். சொன்னது நம்மள இல்லன்னு நினைக்கிறதுனால குடியா முழுகி போயிடும். நீ அடிச்சதுனால அவன் சொன்ன வார்த்தை மறைஞ்சா போயிடும். உங்க தங்கச்சியை யாராவது சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா என்னவோ, ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். தங்கச்சிய பக்கத்துல படுக்கிறியான்னு எவனாவது கேட்டா எனக்கு எதுக்குன்னு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பொட்ட இல்ல. கடைசி தடவையா எச்சரிக்கிறேன், நீ மட்டும் உன் நடத்தையும் மாத்திக்கலனா நான் போயிடுவேன். இந்த வீட்டை விட்டு இல்ல, உலகத்தை விட்டே. சின்ன வயசுல இருந்து நீ தப்பு செஞ்சா கோவப்படுறத தவிர என்னைக்கு அடிக்காத அவர் இன்னைக்கு உன் மேல கை வாங்கியிருக்காருன்னா அதுக்கு காரணம் ஆத்திரம் தான். ஆத்திரம். ஒரு பொண்ணு மலடியா கூட வாழ்ந்துடலாம், ஆனா புருஷனை பறி கொடுத்துட்டு வாழ முடியாது. என் மஞ்சள் குங்குமத்தை தயவு செஞ்சு பறிச்சிடாதப்பா, என்ன சுமங்கலியாவே போக விடு. அடிச்சேன்னு கோபமா இருக்கா ராம்? கோபம் எல்லாத்துக்கும் பரிகாரம் இல்ல. சுதந்திரத்துக்காக காந்திஜியும் போராடினாரு, நேதாஜியும் போராடினாரு. ஆனா ஜெயிச்சது மட்டும் மகாத்மா காந்தி தான். அப்பா பேச்ச கேப்பேங்கிற நம்பிக்கையில தான் உனக்கு ராம்னு பேர் வச்சேன். ஆனா அப்பாவை ஏத்து நிக்கிற பையனா மாறி அந்த பேரோட புனிதத்தையே கெடுத்துறது. நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு இப்ப புரியாது, ஆனா நான் சொன்னது கரெக்டுன்னு உனக்கு தெரியறப்போ
நீ செஞ்சது தப்புன்னு உன்னை நிக்க வச்சு கேக்குற பையன் உனக்கும் இருப்பான். இதெல்லாம் நான் அப்பாவா சொல்லல, ஒரு நண்பனா சொல்றேன்பா. குட் நைட். I'm sorry, Daddy. My dear officers, நமக்கு கிடைச்ச தகவல் படி தாவூதோட ஆளுங்க பயங்கரமான ஆயுதங்களோட இந்தியாவை நாசமாக்க திட்டம் போட்டிருக்காங்க. அது மட்டும் நடந்தா இந்த நாடே சின்ன பின்னமாயிடும். அவங்க திட்டம் குண்டு வெடிப்பாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட பயங்கரமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வந்தா தயங்காம அரெஸ்ட் பண்ணுங்க, தேவைப்பட்டா சுடுங்க. அவன் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, கடமையை செய்யுங்க. மகாவீர் அண்ட் இஸ்மின் டொமஸ்டிக் ஏர்போர்ட், பிரகாஷ் கண்ணன் இன்டர்நேஷனல் டெர்மினல், ராஜேந்திர குமார் இஸ்மின் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அஜித் குமார் சென்ட்ரல் பஸ் டிப்போ, அனில் அண்ட் சுந்தர் அவுட்டர், மகேஷ் ஆனந்த் ரமணி பரத்வாஜ் செக் போஸ்ட், லாஸ் வினய் கோகலே ஹாபர். இந்த நாடு அமைதியா தூங்குற வரைக்கும் நாம தூங்கக்கூடாது. குட் லக். எப்படி இருக்க கோகுலே? நல்லா இருக்கேன். காளி, நீ மெயின் ரோடு போனதும் லெஃப்ட்ல போயிடு, ரைட்ல ஆபீசர் யஷ்வந்த் சின்ன இருக்காரு. தேங்க்யூ கோகுலே, உன்னோட மாமல் நாளைக்கு வந்துடும். Shabash Gokhale. Hey, don't move. Department ku drogam senje drogingalukku vishwasama odaikira nee ella oru police? Sorry sir. Nee police department la irukkaradhukku laayik illa, pichai edukka dhaan laayik. Poi avangitta pichai edu, kotta eruthu oo vaayile sori viduva. Hey, keela irunga. Sanjay speaking. Thank you.
டாக்டர். அந்த லாரி டிரைவர் எப்படி இருக்கான்? I am sorry sir. அவர் டாக்டர்லாம் விட்டுருங்க, அவன் ஒன்னும் என் மாமா பையன் இல்லை. எனக்கு இப்போ வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவன் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா சார்? நான் போய் அவனை பார்க்கலாமா? ஓகே சார். யஸ்வந்த் சின்னா, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் உண்மையை சொல்ல மாட்டேன். தாவூதுக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். நான் சாகடிக்கவும் தயாரா இருக்கேன் சார். நீங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நாயோட சாவுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற பொறுமை எனக்கு இல்ல. கார்பரேஷன் காரங்களுக்கு போன் பண்ணுங்க, குப்பையோட சேர்த்து இதையும் அள்ளிட்டு போவாங்க. வா. கமிஷனர் சார், நீங்க ஏகப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்றிருக்கீங்க. உங்க உயிரை கூட பொருட்படுத்தாம இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சந்தோஷப்படுற விஷயம் இல்ல, வருத்தப்பட வேண்டிய விஷயம். தாவூத் மாதிரி தேச துரோகிங்க இன்னும் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. இந்த ஆயுதம் உங்களுக்கும் தாவூத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ், தாவூதுக்கு இங்க மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் லிங்க்ஸ் கூட இருக்கு. அவங்க இந்தியாவை நாசமாக்க நினைக்கிறாங்க. ஆனா நானும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் அவங்க முயற்சியை கண்டிப்பா முறியடிச்சு காட்டுவோம். நீங்க எப்படியாவது தாவூத்தை பிடிச்சி உங்க பேரு சரித்திரத்துல இடம் பெறணும்னு விரும்புறீங்கல்ல? சரித்திரத்துல இல்ல, ஜனங்க இதயத்துல இடம் பெறணும்னு விரும்புறேன். ஏன்னா சரித்திரத்துல காந்தியும் இருக்காரு, காட்ஸேவும் இருக்கா, ஆனா ஜனங்க இதயத்துல மகாத்மா காந்தி மட்டும்தான் இருக்காரு. உங்களுடைய லட்சியம்? சாரே ஜஹா சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. இத நான் மட்டும் இல்ல, உலகமே சொல்லலாம். பால் குடிக்க வரல, உனக்கு பால் ஊத்த வந்திருக்க. அதை நிர்ணயிக்கிறது நீ இல்லடா. ஏம நீ என்ன செய்வே? உன்னை சாகடிக்கிறதுக்காக இந்த தாவூத் யமனா கூட மாறுவான் யஷ்வந்த் சின்ஹா. ஏய் கத்தி பேசாத, கத்துறதுனால ஒன்னும் ஆகாது. தேகோ, நான் உயிரோடு இருக்கிற வரை
என்னையோ என் இந்தியாவையோ நீ ஒன்னும் பண்ண முடியாது. ரூம்ல உன் சீட் பின்னாடி மகாத்மா போட்டோ ஏதாவது வச்சிருக்கிய? இப்படி வீரமா பேசுற? மகாத்மாவோட போட்டோ என் ரூம்ல மட்டும் இல்ல, என் இதயத்துல வச்சிருக்கு. தாவூத், இது 1947 இல்ல, AK-47 காலம். நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் வச்சு நான் உனக்கு குழி தோண்ட போறேன். நீ தோண்ட போறே, நான் எப்போ தோண்டி வச்சிட்டேன். அது உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பொதுவா செத்ததுக்கு அப்புறம் தான் பெண்டோ வைப்பாங்க, நான் பெண்டோ வச்சதுக்கு அப்புறம் தான் கொல்வேன். உனக்கு நான் பிண்டோ வச்சாச்சு, தலைய வெட்டது தான் பாக்கி. Your days are numbered, Mr. Yashwant Sinha. Just count your days. Count your days. Count your days. Count your days. Sir, உங்க பையன் ரொம்ப ஃபாஸ்ட். ராம், உனக்கு அக்கனா, நீ பெரியவனானதும் என்ன ஆவ? நானா? நான் கிளம்ப நடுவேன். அங்கிள், நான் ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க பாக்கலாம். நம்ம அச்சனா ஸ்வீட் கடைக்கு எறும்புங்கள்லாம் படையெடுத்து போய் ஒவ்வொரு ஸ்வீட்டா தூக்கிட்டு வந்தது. ஆனா அதுல ஒரு எறும்பு மட்டும் ஸ்வீட்ட பார்த்து அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தது. அதுல இருக்கிற ஒரு ஸ்வீட்ட கூட எடுக்கல. ஏன்? அர்ச்சனா ஸ்வீட் சார். எனிபடி ஃப்ரம் தி ஆடியன்ஸ்? தெரியலடா. எதுக்குன்னா அந்த எறும்புக்கும் எங்க அப்பா மாதிரி சக்கரை வியாதி. ராமோட அப்பா. எஸ். கோ. தேங்க்யூ. குற்றவாளி வாயால உண்மையை வரவழைக்கிறது போலீஸோட கடமை. நாங்க எங்க கடமையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். Do you understand? Yes, and I definitely understand that you are unfit to be a police officer. Indha kola velakkala ivana court la aajar paduthala adhu unga thappu. Orthan thappu senja andha case court la aadharathoda nirubana aanathukku paranda andha kutravaliya neenga dandikkalam. Indha case idhu varaikkum court ku pogala, aadharathoda nirubana agala, ana ipdi mirugathanama nadandukittinga. Neenga avvalavu sulabama thappikka mudiyadhu. Please remember, avan yen paiya, avanukku thonaiya na irukra, avan endha thappum pannirukka maatangra nambikkai enakku irukku. நான் உங்களை கோர்ட்ல நிக்க வச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். ஒரு தேச துரோகி எனக்கு பையனா பிறந்திருந்தா நான் எப்பவோ சுட்டு பொசுகிருப்பேன். அதை செய்யறத விட்டுட்டு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? அவன் செத்து போயிட்டான்னு தலம் புழிக்கிடுவோம். பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. வா.
ராம், என்னோட பேசுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா ராம்? குற்றவாளியா நிக்கிற நான் செத்துட்டேன்னு என்ன பெத்தவங்களே போயிட்டாங்க. என் கண்ணீரை துடைக்க இப்ப நீ வந்திருக்கியா? கண்ணு உலகத்துல எல்லாத்தையும் பார்க்கும், ஆனா அதை எந்நேரமும் காப்பாத்துற இமைய மட்டும் பார்க்க முடியாது. உங்க குடும்பத்தை பொறுத்தவரை நீங்க இப்போ குற்றவாளிங்கிற ஸ்தானத்துல இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு குற்றவாளி இல்லைங்கிறது என் மனசாட்சிக்கு தெரியும். கோர்ட்டுக்கு வேண்டியது மனசாட்சி இல்லை, சாட்சி. இருந்த ஒரு சாட்சியும் என் முதுகுல குத்திட்டான். இந்த நாட்டுல நியாயத்துக்கு செக்ஷனை தவிர சென்டிமெண்ட் இருக்காது. சட்டத்துக்கு ரத்த துளிய பாக்குறத தவிர கண்ணீரும் ஈவு இறக்க இருக்காது. என் வாழ்க்கையோட கடைசி இடம் இதுதான். என்ன சொன்னீங்க? உலகத்துல தைரியமா வாழணும்னு எனக்கு புத்திமதி சொல்லி என் மேல அனுதாபம் காட்டின நீங்களா அப்படி பேசுறீங்க? கிணத்து கயிறு சின்னதா இருக்குன்னு நம்ம கிணத்தை மூடிடுறோமா? சாட்சி போய் சொன்னு குற்றவாளியாவே காலம் பூரா இருக்க போறீங்களா? நான் குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறோம்னு நானும் நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறது? எனக்குன்னு இருந்தவங்க கூட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. நான் எங்க போறது, எப்படி நிரூபிக்கிறது? எனக்கு என்ன செய்யணும்னு ஒண்ணுமே புரியல. இருட்டை விட்டு வெளியே வந்தாதான் சூரிய உலகத்துக்கு வெளிச்சத்தை தர முடியும். அதே மாதிரி உங்க மேல விழுந்த பழி உண்மை இல்லைன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். நாம பெத்தது குற்றவாளி இல்ல, நேதாஜி தான். உங்க அப்பா அம்மா பெருமை பண்ணுறா, பெருமை பண்ணும். குற்றவாளின்னு ராம், என் பேச்சுக்கு இப்படி தலைமுறை இருக்கிறது உனக்குதான் ஆபத்து. சரண்டர் ஆயிடு, நான் உன்னை காப்பாத்துறேன்.
No, sir. Please. உங்க சட்டத்துக்கு உண்மையை காப்பாற்ற சக்தி இல்ல சார். அது சாட்சியத்தை தான் நம்போ. சத்தியத்துக்கு சமாதி கட்டும். உங்க சட்டத்தை நம்பி நான் கோர்ட்ல ஆஜரான ஆனா என்ன நடந்துச்சு? என்ன பெத்தவங்களுக்கு நல்ல மகனா இல்லாம போயிட்டேன். நாட்டுக்கு நல்ல குடிமகன் ஆகாம போயிட்டேன். இப்படியே கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்தா உங்க சட்டம் என்ன பொணமாக்கிடும் சார். அதனாலதான் எனக்கு நடந்த அநியாயத்துக்காக ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த தூங்கிக்கிட்டு இருந்த சட்டத்தை தட்டி எழுப்புன. இப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சார். உண்மையிலேயே உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது நான் இல்ல, உன் ஃப்ரெண்ட் ஆனந்த். ராம், ஒரு நிமிஷம். இந்த லெட்டர் ஆனந்த் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆனந்தா? ராம், கஷ்டத்தில் கை கொடுக்குறவன் தான் நண்பன். ஆனால் நான் உன்னை கஷ்டத்தில் கை விட்டுட்டு போகிறேன். எனக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட தகுதி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க என் குடும்பத்தையே அழிச்சிருப்பாங்க. என்னை மன்னிச்சுடு. இப்படிக்கு ஆனந்த் ஸ்டூபிட், உன்னோட சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை பாழாக்கிட்டியடா. ராம், இப்போ என்ன செய்யறது? ஏதாவது ஒண்ணு செய்யணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. செத்து போன ஆளு சாதாரண ஆள் இல்ல, பெரிய போலீஸ் ஆபீசர். அவ்வளோ பெரிய போலீஸ் ஆபீசர் இப்படி மர்டர் செய்ய வச்சது யாரா இருக்கும் சார்? நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவருக்கு டெட்லி டேஞ்சரஸ் எனிமி ஒருத்தன் தான், தாவூத். நீங்க மும்பை வரத்துக்கு முன்னால யஷ்வந்த் சின்ஹா தாவூத் அரெஸ்ட் செஞ்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாரு. தேச விரோத செயல்களில் ஈடுபட்டதாலும் மும்பை வெடிகுண்டு விபத்தில் சம்பந்தப்பட்டு இருப்பதாலும் தாவூதை குற்றவாளி என்று தீர்மானித்து இந்த நீதிமன்றம் இபிகோ 302 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. ஏய் யஷ்வந்த் சின்ஹா, இன்னைக்கு இந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டே நீ ரொம்ப சந்தோஷப்படாத. இது முடிவல்ல, ஆரம்பம். என்ன உள்ள வைக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எந்த ஜெயிலும் இல்லை. நான் கூடிய சீக்கிரம் வெளியே வருவேன். வெளியே வந்ததும் உன் கதையை முடிச்சு காட்டுவேன். இந்த தாவூத் சொன்னதுதான் செய்வான். பொதுவா செத்ததுக்கு அப்புறம் தான் பிண்டம் வைப்பாங்க. நான் பிண்டம் வச்சதுக்கு அப்புறம் தான் கொல்வேன். இது என் வழக்கம். அடுத்தது என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி பல குற்றவாளிங்க இப்படித்தான் சேலஞ்ச் பண்ணாங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம மோதி போடுறான். சொல்றவன் என்னைக்கும் செய்ய மாட்டான், செய்யறவன் என்னைக்கும் சொல்ல மாட்டான். பிகாஸ் ஐ ஆம் தாவூத். நான் போட்டிருக்கிற ஷூ பேர் கூட தாவூத் தான், தாவூத் ஷூஸ். தினமும் எனக்கு பாத சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லடா. இது நீ பேசல, உன் யூனிஃபார்ம் பேசுது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ யஷ்வந்தினா, இந்த தாவூத் கொடூரமா கொலை செய்வான். நாளைக்கு உன் பணத்தை பார்த்து முனிசிபாலிட்டியில வேலை செய்யற ஒரு சாதாரண பியூன் கூட இந்த காக்கி டிரெஸ் போட பயப்படணும். உன் நல்ல நேரம். ஜட்ஜின் துப்பாக்கிக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாரு. ஒருவேளை உன்னை நிரபராதின்னு விடுதலை செஞ்சிருந்தா நாய சுட்டு தள்ளுற மாதிரி இதே இடத்துல சுட்டு பூசிக்கிருப்பேன். இவனை ஜாகிரதையா வாட்ச் பண்ணுங்க. எஸ் சார்.
யஷ்வந்த் சின்ஹா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன உள்ள வைக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எந்த ஜெயிலும் இல்ல. என்ன பிடிக்கிறதுக்கு உங்களோட இந்த 303 ரைபிள் எல்லாம் பத்தாது. இந்த என் சார்பா உனக்கு ஒரு கிஃப்ட், AK-47. Take it! இன்னொரு விஷயம் யஷ்வந்த் சின்ஹா, இந்த தாவூத நீ மட்டும் இல்ல, உன்னோட மும்பை போலீஸும் ஏன் இந்தியன் ஆர்மி வந்தாலும் பிடிக்க முடியாது. உன் சாவுக்கு முகூர்த்தம் நான் வச்சுட்டேன்டா. அந்த பழியை தீர்த்துக்கிறதுக்காக தாவூத் இந்த கொலையை செஞ்சிருப்பான். தாவூத், அடே பிங்கி, இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? என் கூட வாக்கிங் வர்றியா? அப்பா இந்தாங்க உங்க ஷால் பேப்பர். தாத்தா இந்த பந்து அதோ அங்க இருக்கு. பிக்கி பாத்து போ. நம்ம முதலமைச்சர் கடத்தப்பட்ட விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்ற விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரியும் சார், ஆனா அவன் யாரு எங்க இருக்கான்னு தான் தெரியல. ஆஃப் கோர்ஸ், ஆனா ஒரு விஷயத்தை நாம யோசிக்கணும். அவன் நினைச்சிருந்தான சிஎம் சார் அங்கேயே கொலை பண்ணிருக்கலாம், ஆனா அவன் அப்படி பண்ணல, அவரை கிட்னாப் பண்ணிருக்கான். அவன் கண்டிப்பா ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கறான்னு இந்த விஷயத்துல நல்லா தெரியுது. அது வரைக்கும் சிஎம் சார் கொண்டாகாது. இல் பி வெரி சேஃப் சார். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் ஆபீசர். முதலமைச்சரை கடத்தினவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டையோ இல்லை யாராவது மினிஸ்டரியோ நிச்சயம் கான்டாக்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் நாம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும். பட் இன் எனி கேஸ், நாம இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் கமிஷனர் பட்நாகர் ஹியர். ஹலோ மிஸ்டர் கமிஷனர், உங்க சிஎம் இங்க தான் இருக்கார். கமிஷனர் உங்க கூட பேசணுமா? நோ, நான் யார் கூடவும் பேச தயாரா இல்ல. பேசினா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லனா? இல்லனா என்ன பண்ணுவ? யாராலையும் உங்களை காப்பாத்த முடியாது. உன் மிரட்டலுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை. Sorry, Mr. Commissioner. CM is not in mood. I will call you later. Please, listen to me. நீ யாருன்னு முதல்ல சொல்லு.
தாவூத். என்ன சார்? சிஎம் தாவூத் கிட்னாப் செஞ்சிருக்கான். தாவூத்? எஸ். நீ நிச்சயம் தாவூத் இல்லை. நான் தாவூத்தை போட்டோல பார்த்திருக்கேன். ஆமா, நான் தாவூத் இல்லை. பின்ன நீ யாரு? நக்சலைட்? இல்ல. எல்டிடி? இல்ல. ஐஎஸ்ஐ ஏஜென்ட்? நோ சார், ஐ அம் அன் ஆர்டினரி மேன், சாதாரண மனுஷன். ஐ அம் ராம், சன் ஆஃப் ஜெகநாதன், பேங்க் மேனேஜர். மை ஃபாதர் ஹாஸ் பீன் டிரான்ஸ்பர்ட் ஃப்ரம் மெட்ராஸ் டு மும்பை சார். நாங்க குடும்பத்தோடு இங்க வந்தோம். I'm studying in Dombosco College, sir. I have been arrested in Yashwant Sinha's murder case. Yashwant Sinha, police commissioner. I know him very well, sir. He also knows my family. But I never killed him, sir. How can I kill him, sir? Such a great officer. But naanda avara konna enna arrest pannaanga. செய்யாத குற்றத்தை என் மேல சுமத்தி என்னை பலவந்தமா குற்றவாளி ஆக்கிட்டாங்க. They made me a criminal. இந்த மர்டருக்கும் எங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் எங்க அம்மாவையும் தங்கச்சியும் இன்ட்ரோகேட் செஞ்சாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த எங்க அப்பாவை அடிச்சாங்க. They slapped my father. இது ஏன் தேசம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற ஒரு தேசப்பற்றுள்ளவருக்கு பிறந்தவன் சார் தான். My son should be a great citizen of India. அப்படி எங்க அப்பா கனவு கண்டார். ஆனா இன்னைக்கு எனக்கு கிடைச்சது என்ன சார்? தேச துரோகிங்கிற பட்டம். வாய்பையே வெல்லு, வாய்பையே வெல்லுன்னு சொல்லுவாங்களே, எங்க இருக்கு சார் வாய்ப்பு? Where is the truth? ஆயிரம் குற்றவாளிக்கு தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, என் விஷயத்துல நடந்தது என்ன சார்? நடந்த அவமானத்தை தாங்க முடியாம என் குடும்பத்தாளுகளை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் இருந்து கூட நான் ஒரு அனாதை ஆயிட்டேன் சார். I became an orphan. எந்த ஒரு பிள்ளைக்கும் இதைவிட தண்டனை வேற என்ன இருக்கு சார்? தலைமை வந்து வாழ்ந்த குடும்பத்தை இன்னைக்கு தலைகுடியா வச்சுட்டேன் சார். பெத்தவங்க என்னை விட்டுட்டு போன அன்னைக்கு நான் செத்துலாம் நினைச்சேன். நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டா குற்றவாளியாவே இருந்திருப்பேன். நோ, I will not die. I should prove that I'm innocent. That's why. Sir. Sir. You, your sattam, your neethipandram, your arsakam, I'm going to go. But my father, I'm going to go. I'm not going to go. I'm going to go. I have kidnapped you. Sir. I'm going to go. I'm going to help you, sir. Because you're a chief minister. மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்புகளுக்கு இருக்கு. You have to safeguard the people. It's your duty. Sir, please, 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 do me the justice. Please, please, sir. எனக்கு நியாயத்தை வழங்குங்க. என்றிப்பா, என்றி. நீ இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. உனக்கு நான் இருக்கேன். ஒரு முதலமைச்சரை கடத்துற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கேன்னா நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். இந்த ஸ்டேட் முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை வச்சு உனக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நீ நிரபராதி நிரூபிச்சு காட்டு. படுற மாதிரி யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி நினைக்கிறீங்களா? வணக்கம். தலைப்பு செய்திகள். மும்பை குண்டு வெடிப்பிற்கும் வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை நம் நாட்டிற்கு கடத்தியதற்கும் காரணமாக இருந்த பயங்கரமான அண்டர்வேல் கிங் தாவூத் தான் முதலமைச்சரை கடத்தியிருக்கிறார் என்று உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். தாவூத் பாய், யாரோ ஒருத்தவங்க பேரை சொல்லி சிஎம் கடத்திட்டான். பரவாயில்ல மது, எப்போ ஒருத்தனுக்கு பசி எடுக்குதோ அப்போ அவன் பிச்சை எடுப்பான். இல்ல கண்டிப்பா கடவுளை நினைச்சுப்பா. இவ என்ன நினைச்சு என்னை கடவுள் ஆக்கிட்டான்? நான் கிட்னாப் பண்ணல,
அரசாங்க பணம் புடுங்கிறதுக்காக எவனோ பிச்சைக்காரன் பண்ணிருப்பான். சரி வீடு. சில பேர் அப்பா சொத்துல காலம் தள்ளுவாங்க, சில பேர் பொண்டாட்டி சொத்துல காலம் தள்ளுவாங்க. இவன் ஏன் பேர் சொல்லி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். போட்டு வீடு, வேற ஏதாவது. பாய்ஸ், இன்னைக்கு இந்த பிச்சைக்காரன் பண்ண முயற்சியில ஒருவேளை ஜெயிச்சிட்டானா, குடிய சீக்கிரத்துல இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பிச்சைக்காரங்களும் இதே ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆயிடுவேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன அவங்க கடவுள் ஆக்கிடுவாங்க. இப்ப எல்லாம் கத்துறாங்களே பாரத் மாதா கி ஜெய் ஹோ, பாரத் மாதா கி ஜெய் ஹோன்னு. இனிமே அதுக்கு பதிலா தாவூத் பாய் கி ஜெய் ஹோன்னு கத்துவாங்க. என்னன்னு கத்துவாங்க? தாவூத் பாய் கி ஜெய் ஹோ, தாவூத் பாய் கி ஜெய் ஹோ. மிஸ்டர் கமிஷனர், சிஎம் உங்க கூட பேசணுமா? ஹலோ கமிஷனர் சார், எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? இது எந்த இடம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை பாருங்க கமிஷனர், என்னை வந்து காப்பாத்துங்க, இல்லைன்னா அவன் என்னை கொன்னுடுவான். சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். டோன்ட் வரி சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் பப்ளிக்கும் உங்களுக்கு துணையா இருக்கு. சார் நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற லைனை நாங்க டேப் பண்றோம். ஹலோ சார், ஹலோ. இந்த லைனை டேப் பண்றாங்க. மிஸ்டர் கமிஷனர், டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ஏ லைனை டேப் பண்ணாதீங்க. உனக்கு என்ன வேணும்? உங்க சிஎம் உயிரோட வேணும்னா எனக்கு 100 கோடி ரூபாய் வேணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இட் இஸ் இம்பாசிபிள். பட் கில்லிங் யுவர் சிஎம் இஸ் பாசிபிள் ஃபார் மீ. லிசன், இவ்வளவு பெரிய தொகை வேணும்னா நாங்க கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். அதோட அவங்க ஒத்துக்கிட்டா தான் கொடுக்க முடியும். நீங்க வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க சிஎம் உயிருக்கு தான் ஆபத்து. உங்களுக்கு நான் 48 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள முடிவெடுங்க. எனது 100 கோடியா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? எங்கேயும் போக வேண்டாம். ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கிட்டு கார்கில பாகிஸ்தானுக்கு விட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நாமளும் செட்டில் ஆயிடலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏற்கனவே கார்கில் பிரச்சனையால நாடே கொந்தளிச்சு போயிருக்கு, பேசாம வாய முடியா? அவருக்காக 100 கோடி கொடுத்தா மக்கள் காரி துப்புவாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம சிஎம் நாம காப்பாத்தணும். அதுக்காக ஏதாவது ஒண்ணு உடனே செய்யணும். ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ சாக போற அந்த கலவனுக்கா ஏன் அடிச்சுக்கிறீங்க? அவனை தூக்கி போட்டு என்ன சிஎம் ஆக்குங்க? எனக்கும் 4-5 குடும்பம் இருக்குல்ல. நிறுத்தியா, உன் யோகிதை எங்களுக்கு தெரியாத? நீ எல்லாம் சிஎம் ஆயிட்டா ரோட்ல ஒரு பொண்ணு கூட நடக்க முடியாது. ஏன் இப்படி தேவையில்லாம அடிச்சுக்கிறீங்க? உடனே என்ன செய்யணுமோ அதை பாருங்க, இல்லைன்னா அவரை உயிரோட பார்க்க முடியாது. நோ சார், அப்படி எதுவும் நடக்காது. இதையே சொல்லலைன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலையும் தப்பிச்சு போன கைதி தாவூத் நம்ம சிஎம் சாரை கிட்னாப் பண்ணி அவன் தானாவே மாட்டிக்க நமக்கு ஒரு வழியை காட்டி இருக்கிறான். அவன் நிச்சயம் இந்த தடவை தப்பிக்கவே முடியாது. தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு சிஎம் சார் அந்த தாவூத் விடலைனா? நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது. முதல்ல அவன் கேட்ட பணத்தை எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுங்க. அந்த பணத்தை தாவூத் கிட்ட காட்டி அவனை நாங்க பிடிச்சிருவோம். முதலமைச்சரையும் நீங்க கொடுக்கற பணத்தை திரும்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். சார், எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, சிஎம் சாருக்கு எந்த ஆபத்து வராது. தேங்க்யூ வெரி மச் கமிஷனர். சிஎம் காப்பாத்துற பொறுப்பை உங்க கையில ஒப்படைக்கிறேன். தாவூத் கேட்ட பணத்தை நான் உடனே ஏற்பாடு பண்றேன். 100 கோடி, அதுவும் என் பேர் வச்சு. நான் பெரிய பெரிய பில்டர்ஸையும் கான்ட்ராக்டர்ஸையும் மிரட்டிருக்கேன், பெற்றிருக்கேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? 2 கோடி, 3 கோடி. ஆனா அந்த பிச்சைக்காரன் என்னையே மிஞ்சிட்டான். 100 கோடி. நீங்க எல்லாம் கை கட்டிக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்போ சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில வழிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவனை உடனே கண்டுபிடிக்கணும், என்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா அந்த பணம் எனக்கு தான் சேரணும். அந்த பணம் எனக்கு சேரலன்னா இந்தியாவை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன்.
Ramni. Yes. Surrender ID. No. Where is the money? Oh. One on the Daudam Chana. No more questions. If you want your CM alive, give the money. You just wait. CM will be here within 10 minutes. Dilip Shukla here. Panavangatukaga Ram inga vanda. Yeshwan Sinha kola vazhakula jail la irundhu tappichava. Be alert. நீதான அந்த டூப்ளிகேட் தாவூத். நீ வைரமா பணமர மாதிரி இருப்பே. உன் கூட எப்பவும் பாடி கார்ட் இருப்பாங்கன்னு நினைச்சே. ஆனா நீ நாலடி நாலு அங்கலம் தான் இருக்கு. அதுவும் இல்லாம தனியா வேற வந்திருக்கு. நீ கட்டிகா. பட் அக்கார்டிங் டு காப்பிரைட் லா, நீ எனக்கு ராயல்ட்டி கொடுத்துதான் ஆகணும். நீ உன்னோட மூளை ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்க, அதனாலே 5 கோடி உனக்கு. ஆனா நீ என் பேரை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிருக்க, அதனால 95 கோடி எனக்கு. இல்ல ராம், நீ பணத்தை கொடுக்காதே. நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா இந்த கேள்வன் க்ளோஸ். எனக்கு என் உயிரை பத்தி கவலை இல்ல, பணத்தை மட்டும் கொடுக்காதே. அரே வா, ரொம்ப வீரப்பா பேசுறியே, ஏன் கார்கிலுக்கு போறியா? டேய், நீ செத்தாலும் பரவாயில்லடா, பாவம் இந்த பையனை பத்தி கொஞ்சம் யோசி. உன்னை கிட்னாப் பண்ணி இவன் போலீஸ் கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் என் பேர் சொல்லி வாங்கியிருக்கா. போலீஸ் இவனை நேர்ல பாத்துட்டாங்க. இப்ப நான் மட்டும் உன்னை கொண்டேன்னா அந்த பழி இவன் தலைமையில தான் விழும். அண்ட் பை த வே, யஷ்வந்த் சின்ஹா மர்டர் கேஸ்ல போலீஸ் இவனை தான் தேடிட்டு இருக்கு. ஆனா அவனை கொலை செய்ய வச்சது நான் தான். இவங்க ரெண்டு பேரை வச்சு ரொம்ப யோசிக்காத முதல்ல பணத்தை கொடுத்துட்டு பேசாம இந்த கிழவனை இங்க கூட்டிட்டு போ. பணத்தை கொண்டா ராம், தாவூதை பத்தி உனக்கு தெரியாது. பணத்தை கொடுத்துடு, உன்னை விட்டுடுவான். உன் நண்பனா சொல்றேன். நண்பனா? நீயா? நண்பனா கஷ்டத்துல கை கொடுக்கிறவனே தவிர கஷ்டத்துல கை விட்டுட்டு போறவன் இல்ல. துக்கத்துல துணையா இருக்கிறவனே தவிர தூக்கத்துல கொள்றவன் இல்ல. நட்போட மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்டா? நீங்க நட்புன்ற புளித்தோல போத்துன நரிங்களா? பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடுன்னு புரட்சி கவி பாரதி புகழ்ந்த இந்த தேசத்தை இது நாடு இல்ல சுடுகாடுன்னு மாத்த ஏண்டா முயற்சி பண்றீங்க? வாயமுடு. தாய் நாட்டுக்காக சொந்த பந்தத்தை விட்டுட்டு உயிரை கொடுத்த தியாகிகளை பார்த்திருக்கேனே தவிர தாய் நாட்டையே காட்டி கொடுக்கிற துரோகிகளை இப்பதான் பாக்குறேன். ஏய், இன்னொரு வார்த்தை பேசினா உன்னை கொலை பண்ணி இங்கேயே புதைச்சிடுவேன். மண்ணுல புதைக்கிறதுக்கும் ஆன்மா வேணும்டா. மரியாதையா பேசு. என்ன மரியாதையா? எதுக்குடா கொடுக்கணும்? நீங்க கார்கில் போர் முனையில பாகிஸ்தான் பீரங்கி முன்னாடி நெஞ்ச நிமித்து நின்னு உயிரை கொடுத்த மேஜர் சரவணனா? இல்ல கொட்டும் பணியை பொருட்படுத்தாம ரத்தத்தை தாய் நாட்டுக்கு தாராவாத்து கொடுத்த லெப்டினன்ட் கர்னல் நட்ராஜ் விஜயராகவனா? இல்ல விருந்தாளிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவை அவமானப்படுத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தீங்கன்னா அந்த லட்சணமும் உங்க முகத்துல தெரியல.
இரவி கொடுத்த அம்மாவோட மார அறுத்து விக்கிற தெவிடியா பசங்கடா நீங்க. ஏய் என்ன சொல்றான்? இஷ்டத்துக்கு பேசுறான். 100 கோடி கொடுக்கறா இல்ல பேசட்டும், நோ ப்ராப்ளம். பணத்தை கொண்டா, பணத்தை தர மாட்டேங்கிறான் பாய். ராம், உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் தரேன். இல்ல கேள்வனே சுட்டு பசுக்கிடுவேன். நாடு பூரா கலவரம் வெடிக்கும், எவனும் தூங்க மாட்டான். தூங்க விடலன்னா மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தாவூத். ஹிந்துஸ்தான்ல ஜனங்க முடிச்சுக்கிட்டா நீ பெட்ரூம்ல தூங்க மாட்ட, ஒரே அடியா பாகிஸ்தான்ல தூங்குவ. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை என் நாட்டு மக்களோட ரத்தத்துல வீரமும் தேசப்பற்றும் பொங்கி ஓடுற வரைக்கும் நீ இல்லடா. உன்ன மாதிரி 1000 தாவூதுங்க வந்தாலும் இந்தியாவை ஒரு இன்ச் கூட அசைக்க முடியாது. யூ கான்ட் ஷேக் இந்தியா. ஏய், என் தாய் மண்ண பத்தி உனக்கு என்ன தெரியும்டா? சொல்றேன் கேளு. ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா, திராவிட உத்கள பங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலதி தரங்கா, தவ சுப நாமே ஜாகே, தவ சுப ஆசிஷ மாங்கே, காஹே தவ ஜெய காதா, ஐ லவ் மை மதர் இந்தியா. இந்தியா லுக் அப் அட் ஒன்ஸ் தாவூ, ஒன்ஸ் தாவூ. வாங்க. Yeah.
கலாஷ்னிகோ AK-47ங்கிற ஆயுதத்தை கண்டுபிடிச்சது நாட்டை அழிக்கிறதுக்கு இல்லடா, உன்ன மாதிரி தேச துரோகிகளை சுட்டு பொசுக்கிறதுக்கு. வெல் டன் ராம், வெல் டன். உன்னை பார்த்து இந்த நாடே ரொம்ப பெருமைப்படுது. யூ ஆர் ரியலி கிரேட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எனக்கு கிடைக்கிற இந்த பாராட்டு உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை தரலாம். ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சா எல்லாரும் வெக்கப்பட்டு தலகுனிவீங்க. ரஷ்யா ராணுவ அதிகாரி அவதோமத் கலாஷ்னிகோ AK-47ங்கிற ஆயுதத்தை கண்டுபிடிச்சது நாட்டை காக்கத்தான். ஆனா இப்போ தேச துரோகிங்க கையில கிடைச்சு நாட்டை சீரழிக்க வழிகாட்டியிருக்கு. இது தொடர்ந்துகிட்டே போனா இந்த ராம ஜென்மபூமி யுத்த பூமியா மாறிடும். அப்போ காந்தி மறுபடியும் பிறந்தாலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. கோட்சேக்கு நெஞ்சு விடிச்சு அவரே செத்து போயிடுவார். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு காந்தியடிகள் சொன்னாரு. ஆனா தீயதை கனவுல கூட நினைக்காதேன்னு எங்க அப்பா சொன்னாரு. நான் எப்பவும் கெட்டதை எதிர்த்து நின்னேனே தவிர நல்லதுக்கு நான் என்னைக்கும் கெடுதல் செய்யல. எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஜனகணமன பாட்டு எழுதின ரவீந்திரநாத் தாகூரோட ஆவேசத்தை, வந்தே மாதிரம் எழுதின பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட நாட்டுப்பற்ற, சாரே ஜஹாசே அச்சாங்கிற இக்பாலோட தேசபக்திய, தேசிய குடியை உருவாக்கின பிங்களி வெங்கையோட வாழ்க்கைய இனி பிறக்க போற குழந்தைகளுக்கு தடுப்பு ஊசி மாதிரி குத்தி
இந்தியாவை காப்பாத்துங்க, இளைய தலைமுறைக்கு உயிர் கொடுங்க. பிளீஸ், குருக்ஷேத்திரத்துல தவிச்சுக்கிட்டு இருந்த அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ண கீதோபதேசம் செஞ்ச மாதிரி செய்யாத ஒரு தப்புக்கு ஜெயில வாழ்க்கைய வெறுத்துக்கிட்டு இருந்த நேரத்துல என் கடமைய சொல்லி நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு காரணமா இருந்தவ துளசி. I'm grateful to her. Thank you, sir. Mr. Jagannath, I'm sorry I slapped you at the police station. I'm proud that you have such a son. Congratulations. Thank you, sir. God bless you. Thank you, sir. Take care. மதிக்கும் புகழாது எந்த மகன் எந்த வீடு என்றே நானும் நம்ம நாடே நம்ம வீடு என்றாய் நீயும் வாழ்க அதர்மத்தை தாங்கிக் கொள்ளு என்றே நானும் அடியோடு அழிக்க வேண்டும் என்றாய் நீயும் உன்னை நம்பும் ஜனங்களின் குரு நீயே ஆயிரம் இன்று பல்லாயிரம் மனிதர்கள் தேடி வந்தாரே உன் வார்த்தை கேட்ட பின்தான் இன்று உலகமே விடுகிறது ஓ மைசன் செந்தமிழ் அன்னைக்கு ஆரத்தி நீயே பாரத நாட்டுக்கு பெருமை நீயே நாடே மெச்சிடும் புகழ் நீயே